ஓம் நமோ வெங்கடேஷாய. ஜனவரி மாதத்துக்குண்டான வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் ப்ளஸ் கனெக்டர் தர்ஷன் டிக்கெட் இன்றைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. 4 சேவாவோட தரிசன டேட்ஸுமே பார்த்தா ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா மாதிரியே ஜனவரி 1ஆம் தேதிக்கும் தரிசனம் அவைலபிலிட்டி இல்லை. ஜனவரி 9ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் கூட துவார தரிசனத்துக்கு அவைலபிலிட்டி இல்லை. எப்படி பிரம்மோற்சவம், வைகுண்ட துவார தரிசனம், ரத சப்தமிக்கெல்லாம் ஆன்லைனில் 300 ரூபாய் தரிசன டிக்கெட், விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட், டோனா தர்ஷன் மட்டுமோ அதே மாதிரி தான் ரூல் ஜனவரி 1ஆம் தேதிக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க போல இருக்கு. ஏன்னா ஆர்ஜித சேவாவும் ஓப்பன் ஆகலை, வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட்டுக்குண்டான தரிசன டிக்கெட்டும் ஓப்பன் ஆகலை. மீதி டேட்ஸுக்கெல்லாம் அவைலபிலிட்டி இருக்குது. வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டோட தரிசன டேட்ஸ் உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு காலையில் அங்கப்பிரதட்சிணம் டிக்கெட் ஓப்பன் ஆகுது. அது ஜனவரி 1ஆம் தேதிக்கு ஓப்பன் ஆகுமானா மார்கழி மாதத்தில் வந்துடுறதுனால ஓப்பன் ஆகாது. விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகிறது ஜனவரி 1ஆம் தேதிக்கு ஓப்பன் ஆகுமானா அது ஓப்பன் ஆகும். சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட் ஜனவரி 1ஆம் தேதிக்கு ஓப்பன் ஆகுமானா ஓப்பன் ஆகிறது டவுட்டு தான். இருந்தாலும் ஓப்பன் ஆன ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. 300 ரூபாய் தர்ஷன டிக்கெட் ஓப்பன் ஆகுமானா ஷியோராக ஓப்பன் ஆகும் ஜனவரி 1ஆம் தேதிக்கு. அண்ட் இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது, இன்கேஸ் நம்ம ஜனவரி 1ஆம் தேதிக்கு புக் பண்ணணும் அப்படின்னா பிரம்மோற்சத்துக்கு ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் எல்லா நாட்களுக்குமே ஓப்பன் ஆகியிருந்ததுனால ஜனவரி 1ஆம் தேதிக்கும் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அதோட அப்டேட் டிசம்பரில் தான் வரும். இன்கேஸ் இப்போ மிஸ் பண்ணியிருந்தீங்க, அது ஓப்பன் ஆகுதுன்னா செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைன்னா ஜனவரி 1ஆம் தேதிக்கு அது கூட ஒரு ஆப்ஷனாக நம்ம எடுத்துக்கலாம். வர்ச்சுவல் சேவா டிக்கெட் என்றைக்கு நம்ம புக் பண்ணுறோமோ அதுக்கு மறுநாள் தான் தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்க முடியும். வர்ச்சுவல் சேவா டிக்கெட் புக் பண்ணுறப்போ தரிசன டிக்கெட்டோட அவைலபிலிட்டி ஒரு தடவை பார்த்துட்டு அந்தந்த சேவாக்குண்டான தரிசனம் அவைலபிலிட்டி பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த வீடியோவில் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆக போகிற அங்கப்பிரதட்சிணம் டிக்கெட் எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோட சேர்த்து புக்கிங் அப்போ நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ரூல்ஸ் இன்ஃபர்மேஷன், எந்தெந்த டேட்ஸுக்கு அங்கப்பிரதட்சிணம் டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்கும் அதுவும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கப்பிரதட்சிணம் டிக்கெட் டிடிடி ஆப்லேயும் புக் பண்ணிக்கலாம், போர்ட்டல்லையும் புக் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக காமிக்கிறதுல நம்ம ட்ரை பண்ணுறோமோ கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்குண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். எந்த மொபைல் நம்பரில் நம்ம லாகின் செய்யலாம் அப்படின்னா வேறு எந்த தரிசன டிக்கெட் நீங்கள் எப்போ புக் பண்ணியிருந்தாலும் அந்த மொபைல் நம்பர் இமெயில் ஐடி ஆதாரில் லாகின் செய்து புக் பண்ணிக்கலாம். ரீசண்டாக நீங்கள் அங்கப்பிரதட்சிணம் டிக்கெட் புக் பண்ண அந்த தரிசன டேட்லேருந்து 90 நாட்களுக்கு கம்மியாக மறுபடியும் அங்கப்பிரதட்சிணம் டிக்கெட் புக் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு தடவை அங்கப்பிரதட்சிணம் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கப்பிரதட்சிணம் டிக்கெட் அதே மொபைல் நம்பர் இமெயில் ஐடி ஆதாரில் புக் பண்ணுறதுக்கு 90 நாட்கள் டைம் கேப் கேட்குறாங்க. ஸோ கேல்குலேட் பண்ணிக்கோங்க உங்களோட எலிஜிபிலிட்டி. எப்போவுமே இந்த டைம் டேஸ் கேப் கேல்குலேட் பண்ணுறது அதே டிக்கெட்டோட தான் பார்க்கணும், வேறு வேறு டிக்கெட்டோட நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ ஒரே மொபைல் நம்பரில் கூட நீங்கள் ஆப்லேயும் லாகின் செய்துக்கலாம், போர்ட்டல்லையும் லாகின் செய்துக்கலாம். உங்ககிட்ட இது வரைக்கும் யூஸ் பண்ணாத, அதாவது டிடிடிக்காக யூஸ் பண்ணாத தெரிஞ்சவங்களோட நம்பர்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் கூட இன்னொரு லேப்டாப்லேயோ இன்னொரு மொபைல் நம்பரில் கூட லாகின் செய்து ட்ரை பண்ணுங்கள். 10 மணிக்கு கரெக்டாக 9:55 லாகின் செய்து வச்சுக்கோங்க. 10 மணிக்கு கரெக்டாக அங்கப்பிரதட்சிணம் டிக்கெட் கிளிக் பண்ணுறப்போ வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு புக் ஆகும். அதனால தான் நீங்கள் ஒரு இதுக்கு 2-3 தடவை லாகின் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கம்மியாக வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் ஆகிறதுல நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ எதில் கம்மி வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் காமிக்குதோ அதில் மட்டும் நீங்கள் ப்ரொசீட் பண்ணால் போதும், மீதெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு இஷ்யூனா டக்குன்னு ஒன்று விட்டுட்டு போகிறதுக்கு இன்னொருதில் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஜனவரியில் எந்தெந்த டேட்ஸுக்கு இருக்கும் அப்படின்னா மார்கழி மாதத்துக்கு அங்கப்பிரதட்சிணமே கிடையாது, துவார தரிசனத்துக்கு அங்கப்பிரதட்சிணமே கிடையாது. ஸோ 19ஆம் தேதி வரைக்கும் 1ஆம் தேதியிலேருந்து டோட்டலாக உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்காது. 20ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கும், அதில் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்கிறதுனால இருக்காது. அதாவது 24, 31 வெள்ளிக்கிழமைக்கு வேறு போயிடுது. ஸோ எத்தனை நாளுக்கு மொத்தம் இருக்கும்னா 10 நாட்களுக்கு மட்டும்தான் புக்கிங்கே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி 1 மினிட்டில் கூட தீந்துடும், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் ஆகிடும். ஏன்னா மினிமம் டேஸ்க்கு தான், ரொம்ப மினிமம் டேஸ்க்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 700 டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. சாட்டர்டே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 500 டிக்கெட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா லோக்கலுக்குன்னு சொல்லிட்டு 250 டிக்கெட் சாட்டர்டேக்கு கொடுக்கறதுனாலன்னு நினைக்கிறேன். இந்த 10 நாளில் டக்குன்னு புக் ஆகக்கூடியது 25 ஏகாதசி, 26 லீவு, அதாவது சண்டே லீவு,
பத்தா அதுக்கு ரிபப்ளிக் டே வேறு. ஸோ மீதி நாட்களில் உங்களுக்கு எது கன்ஃபார்ம்டாக கிடைக்குங்கிற ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னா 27, 28, 29க்கு இந்த 10 நாளில் அதிகமான சான்ஸ் இருக்குது. ஈவன் நீங்கள் 20, 21, 22 கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஃபாஸ்ட்டாக புக் ஆகிறது வீக்கெண்டு தான். இதில் உங்களுக்கு ரூம் வேண்டான்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு டிக்கெட் ட்ரை பண்ணுற சுச்சுவேஷனில் கிடைக்கிறதுக்குண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இல்லைல்ல, எங்களுக்கு 2 டிக்கெட் தான் வேணும், ரூமும் வேணும், நாங்கள் சேர்ந்து தான் போகணுன்னா கூட கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டில் இப்போ கூட நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கோங்க. தப்பு இல்லாமல் டக்கு டக்குன்னு தட்டிக்கிட்டே போய் புக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டேட் கிளிக் பண்ணோன்னா நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் வரும். அந்த ரெண்டு பேருமே அங்கப்பிரதட்சிணம் செய்கிறவங்கள தான் இருக்கணும். நமக்கு ஹெல்ப்புக்கெல்லாம் யாரையும் கூட்டிகிட்டு போக முடியாது. அங்கே அங்கப்பிரதட்சிணம் செய்கிறப்போ ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாலண்டரி சேவாக்ஸ் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம லேடிஸ் அங்கப்பிரதட்சிணம் செய்வோம், அதுக்கப்புறமா ஜென்ஸ் அங்கப்பிரதட்சிணம் செய்வாங்க. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது. நம்ம அங்கப்பிரதட்சிணம் செய்கிறப்போ கூட அழைச்சிட்டு போகலாம். அந்த குழந்தை விருப்பப்பட்ட நம்ம கூடவே அங்கப்பிரதட்சிணம் செய்யலாம், இல்லை நடந்தும் வரலாம். சின்ன கை குழந்தையெல்லாம் அழைச்சிட்டு வரீங்க, அப்பா அங்கே யார்கிட்டயாச்சும் கொடுக்கலன்னா வாலண்டரி சேவாக்ஸ் இருப்பாங்க. நீங்கள் கொடுக்கும்போதே பேர் கேட்டுக்கோங்க, யார்கிட்ட கொடுக்குறீங்க குழந்தையன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா கூட இப்போ உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை இன்னொருத்தவங்க கூட போகிறீங்கன்னா அவங்க கூட கொடுத்துட்டு நம்ம செய்து முடிச்சுட்டு மறுபடியும் வாங்கிக்கிறதுக்கு உண்டான டைம் அங்கே இருக்கும். கொஞ்சம் அப்படி முன்ன பின்னே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த குழந்தைய வாங்கிட்ட பிறகு அப்புறம் ஜென்ஸ் அவங்க செய்யலாம். டிக்கெட் வச்சுக்கிறதுக்கு, ஆதார் வச்சுக்கிறதுக்கு, சின்னதாக காசெல்லாம் வச்சுக்கிறதுக்கு பிளாஸ்டிக் கவரோ வேலெட்டோ ஸ்லிங் பேக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். நம்ம செய்கிறப்ப கையில் வச்சுக்கணும். உங்களோட லக்கேஜு மொபைல்லாம் க்யூலேயே கொடுத்துக்கலாம். உள்ளே நுழைஞ்சோன்னே க்யூலேயே இருக்கும், அங்கேயே டெபாசிட் கொடுத்துட்டு எங்கே வாங்கிக்கணும்னு கேட்டுக்கோங்க. மோஸ்ட்லி பிஎஸ்சியில் நம்ம போய் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். டெலிவரி கவுண்டர் பேடி ஆஞ்சினியருக்கு பின்னாடி டெலிவரி கவுண்டர் நம்பர் போட்டிருக்கோம். அந்த ஸ்லிப்பில் போட்டிருக்கிற நம்பர் கவுண்டரில் போய் வாங்கிக்கணும். என்றைக்கு அங்கப்பிரதட்சிணம் புக் பண்ணுறோமோ அன்றைக்கு காலையில் ரிப்போர்ட்டிங் டைம் 1 மணிக்கு போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி புஷ்கரணி தீர்த்தத்தில் புனித நீராடல் செய்துட்டு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் க்யூ இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும். அங்கே போய் விஜிலன்ஸ்கிட்டையோ போலீஸ்கிட்டையோ ஸ்டாஃப்கிட்டையோ கேட்டால் சொல்லிடுவாங்க. ஸோ 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம், அதை பேஸ் பண்ணி நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணால் ஃபஸ்ட்டு அங்கப்பிரதட்சிணம் லேடிஸ் செய்துட்டு ஜென்ஸ் அதுக்கப்புறமா செய்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் பூமாலை, அதாவது தோமாலை, அன்றைக்கு பெருமாளுக்கு சாத்தக்கூடிய பெரிய தோமாலை கூட மேலே வச்சு பின்னாடி துளசி மேலத்தாளங்களோட கோயில் உள்ளேந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு வந்து கொடிமரம் சுற்றி உள்ளே போவாங்க. அதுக்கப்புறமா இம்மிடியேட்டாக நம்மளை தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஜெயன் விஜயன் வரைக்கும் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அந்த டைமில் தீர்த்தம் சடாரி இருக்காது. ஸோ எங்கள் அங்கப்பிரதட்சிணம் நம்ம செய்வோம் ஃபஸ்ட்டு அப்படின்னா சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வருவோம். பங்காறு வாக்கிலேருந்து தீர்த்தம் சடாரி வாங்குகிற இடம் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி உண்டியல் காசுக்கு கொஞ்சம் முன்னாடியே எழுந்திருக்க சொல்லிவிடுவாங்க. சபேரா அறைக்கு கொஞ்சம் முன்னாடியே எழுந்திருக்க சொல்லிவிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம 10 மினிட்ஸ் தான் அங்கப்பிரதட்சிணம் செய்கிற மாதிரி இருக்கும். ட்ரெஸ் கோடு மஸ்ட்டு. ஜென்ஸுக்கு அங்கப்பிரதட்சிணம் செய்கிற அந்த டைமில் ஷர்ட் பனியன் கழட்ட சொல்லிடுவாங்க. வேஷ்டி கட்டிக்கலாம், சாரி போட்டுக்கலாம். சுடிதார் லேடிஸ்க்கு சுடிதார் போட்டிருந்தால் துப்பட்டா போட்டிருக்கணும். தரிசன டிக்கெட் ஆதார் வச்சுக்கோங்க. அண்டு அங்கப்பிரதட்சிணம் செய்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் போல் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அப்போ அப்படியே பாருங்கள், யாராவது ஸ்டாஃப் ஷேர் பண்ணுவாங்க நவநீதம். சின்ன பிஞ்சு கிடச்சாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ பிளெஸ்ஸிங்காக இருக்கும். யாராச்சும் வாங்கினா கூட நமக்கும் ஷேர் பண்ணுவாங்க, இல்லை நீங்களும் கூட பாருங்கள் யாருக்கும் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு. சில டைம் அந்த முதல் நாள் விற்கிற அந்த சந்தனம் அது கூட கிடைக்கும். வெளியில் வர்றதுக்கு 3:50-4:45 ஆகும். திருப்பாவை விண்ணப்பிப்பாங்க, அதை கேட்டுக்கிட்டே நம்ம வெளியில் வரலாம். ஸோ இதுதான் டைமிங்ஸ் அங்கப்பிரதட்சிணம் குண்டானது. அதுக்கப்புறமா ஒரு டிக்கெட்டுக்கு 50 ரூபாய் லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. கவுண்டரில் போய் நம்ம வாங்கிக்கலாம். ஒரு டிக்கெட் தான் போகிறீங்கன்னா அக்காமடேஷன் புக்கிங் லிங்க் எனேபிள் ஆகாது. திருமலாக்கும் கீழ்த்திருப்பதி ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸ் மாதவம் காம்ப்ளெக்ஸுக்கும் மினிமம் 2 டிக்கெட்டாவது நீங்கள் புக் பண்ணியிருக்கணும். அட்ரஸ் காலம் கேட்டிருப்பாங்க, அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க. பேமெண்ட் கிடையாது, இது ஃப்ரீ தான். ஸோ புக் நோ கொடுத்தீங்கன்னா இமீடியட்டாக புக் ஆகிடும். நீடட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், ஷியூராக கிடைக்கும். இல்லை எங்களுக்கு செட்டே ஆக மாட்டேங்குதுன்னா காப்பி பேஸ்ட் மெத்தடாச்சும் யூஸ் பண்ணுங்கள். இல்லை அது கூட செட் ஆகலை அப்படின்னா முதல்லையே நீங்கள் ஆதார் நம்பர்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, இமெயில் ஐடியெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டாக நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கூட ட்ரை பண்ணலாம். மினிமம் டேஸ்க்கு தான் ஓப்பன் ஆகிறதுனால முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னா வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக நமக்கு காமிக்கிறோம். அடுத்து ஒரு டிக்கெட் புக் பண்ணால் சீக்கிரமாக புக் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது, இல்லைனா கூட நீங்கள் 2 டிக்கெட் புக் பண்ணுங்கள். 3வது கிளிப்போர்ட் மெத்தட், இதுதான் மெயின் திங்ஸ். வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்கிறதுக்கு உங்ககிட்ட 2-3 மொபைல் இருக்குது இல்லை லேப்டாப் இருக்குன்னா வேறு ஒருத்தவங்களோட மொபைல் நம்பரில் கூட ட்ரை பண்ணுங்கள் லாகின் செய்கிறதுக்கு ஓடிபி போட்டு.
ஆனால் புக்கிங் எதில் கம்மியாக காமிக்குதோ அதில் ப்ரொசீட் பண்ணுங்கள். அங்கப்பிரதர்ஷனம் டிக்கெட் புக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அங்கே போய் எப்படி சேவை செய்யணும், தரிசனம் எப்படி இருக்குங்கிறது இன்னும் டீட்டெயிலாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து ஷேர் பண்ணிக்கேன். செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சுப்பிரபாதம் கேட்டுக்கிட்டே அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அங்கப்பிரதர்ஷனம் செய்கிறதோ சுவாமி தரிசனம் பார்க்குறதோ, சில டைம் நமக்கு அந்த டைம் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு திரை போடுவாங்க, அந்த திரைக்கு முன் பார்க்குறதும் சரி திரைக்கு பின் பார்க்குறதும் சரி அவ்வளோ நல்லாயிருக்கும். ரெண்டு தடவை சாமி பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்கும். ஒரு ஒரு டைமில் போகிறப்போ ஒரு ஒரு மாதிரி இருப்பார் பெருமாள். அதில் இந்த அங்கப்பிரதட்சிணம் செய்துட்டு சாமி பார்க்குறப்போ அப்படியே பெருசாக இருப்பார், பிரம்மாண்டமாக. நீங்கள் அங்கப்பிரதட்சிணம் செய்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ணுங்கள், மினிமம் டேஸ்க்கு இருந்தாலும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கலாம். இந்த புக்கிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்கள். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பத்தம் டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள், மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்ற பக்தர்களுக்கு சொல்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.